என் பேரு வந்து வளநரசு. நான் மூலக்கடை சென்னையில இருந்து வரேன். எங்க நான் கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவன். எங்க சர்ச்சில் வந்து பெண்களும் ஆண்களும் வலது சைடும் இடது சைடும் இருப்பாங்க. ஆனா உங்க தொழுத கூடங்கள ஆண்கள் மட்டும் முன்னாடி இருக்கீங்க, பெண்கள் என் பின்னாடி இருக்கீங்க. அதாவது என்ன கேக்குறாருன்னா, வழிபாட்டு தலங்கள்ல, கிறிஸ்து வழிபாட்டு தலங்கள்ல ஆண்கள் வலது பக்கம் பெண்கள் இடது பக்கம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல பெண்களை பின்னாடி, ஆண்களை முன்னாடி பெண்களை பின்னாடி வச்சிருக்கிறீங்க என்றும், பெண்களுடைய முகத்தை ஏன் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் பெண்கள் சும்மா ஒரே கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் வந்து நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்ல பார்த்திருப்பார் நினைக்கிறேன், பெண்களுக்கு இடம் கொடுக்கறத. இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. நாங்க நடத்துற பள்ளியில தான் நீங்க பார்க்கக்கூடிய நிலைமை. அதிகமான பள்ளிவாசல்கள்ல பெண்களை அனுமதிக்கிறது கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் தொழுகைக்கு போவார்களே தவிர பெண்கள் போவது கிடையாது. நாங்க இந்த பிரச்சாரம் செய்து எங்களுடைய நிர்வாகத்தில் 800 பள்ளிவாசல் எங்க கையில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 800 பள்ளிவாசல்களை எங்களுடைய நிர்வாகத்தில் வைத்திருக்கிறோம். அங்க எல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசலுக்கு தொழ வர்றாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் அனுமதிச்சாங்க. நபிகள் நாயகம் அனுமதிச்சதை நீ எப்படி தடுப்ப என்று சொல்லி நாங்கள் பெரிய எங்க மக்கள் மத்தியிலே புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி, குரான்ல இருக்கிற அனுமதியை, நபி சொன்ன அனுமதியை நீ தடுக்க முடியாது என்று சொல்லி பெண்களும் வழிபாட்டு தலத்துக்கு வரணும் என்கிற ஒரு நிலையை மக்கள்கிட்ட நீ கொண்டு வந்துட்டோம். பெருநாள் தொழுகை எல்லாத்திலையும் பெண்கள் இன்னைக்கு வர்றாங்க, பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் எங்களுடைய நிர்வாகத்தில் ஒரு பள்ளியில பார்த்திருப்பாரு, ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பெண்கள் பின்னாடி நிற்பாங்கிற வகையில. அவர் எதுக்கு இதை மாதிரி வைக்கிறோம் என்று சொன்னால், இப்ப ஆண்கள் பெண்கள் வலது இடதா இருக்கிற அவரும் பிரச்சனை இல்லை. ஒரு நெரிசல்ல ஒரு ஒரு ஆம்பு நீங்க திரும்பி கரண்ட் போச்சுன்னு வைங்க, பக்கத்து சீட்ல பொம்பளை இருக்குன்னு வைங்களேன், கரண்ட் போச்சுன்னு வைங்க, என்ன செய்வான்? இவன் வேலையை காட்டிடுவான். ஆம்புல ஆம்புலங்கிற காட்டிடுவான், ஏதாவது நான் இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அருகருகே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வழிபாட்டு தலத்துல இனத்தியா சிலம்பு சிலம்பு ஆண்டு ஒரு சட்டம் போட்டுச்சுன்னு வைங்களேன், அது வந்து அந்த வழிபாட்டு தலத்துக்கு பிரச்சனை ஆகி போயிடும். ஆம்புல ஆம்பு எல்லாரும் இருக்க மாட்டான், ஏதாச்சும் ஒருத்தன் இருந்து உழைஞ்சிட்டான்னு வைங்களேன், அது பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிடும். அதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களும் பள்ளிக்கு வரலாம், முதல் வரிசையில் ஆண்கள் பின்னாடி பெண்கள், அது என்ன பாதிப்பு வரப்போகிறது? முன்னாடி பொம்பளை விட்டோம்னா இவன் வந்து இவன் என்ன செய்வான்? அப்பவும் வேற மாதிரி ஆயிடுவான். முன்னாடி பொம்பளை பின்னாடி ஆம்புல இருந்தான்னு வைங்களேன், அப்பவும் இவனுடைய ஆம்புடைய எண்ணங்கள் வந்து, அதாவது சொல்லுவாங்க மரத்துக்கு சேலையை கட்டினா கூட வந்து வேற மாதிரி பார்ப்பாண்டு. ஆம்புடைய என்னன்னா, ஒரு கல்லுக்கு சேலையை கட்டினா கூட செய்வான், அது ஒரு டைப்பா பார்வோம். இப்படியே ஒரு வக்கிரபத்தி படைத்தவர்கள் ஆண்கள் கொஞ்சம் இருக்கிறார்கள், எல்லாரும் அல்ல, அந்த மாதிரி இருக்கிறார்கள். அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் என்ன செய்யணும், பெண்களை முன்னாடி விட்டாலும் வேற மாதிரி வருது. இப்படி பக்கத்து போது வலது ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட ஏதாவது ஒரு நேரம் ஒரு நேரம் ஏதாவது அசம்பாவம் வந்துடலாம். பிரச்சனை எல்லாம் வழிபாடு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கணும். அதனால முன்னாடி நபிகள் நாயகம் காலத்து அப்படிதான் செஞ்சாங்க, பிறந்த ஆண்கள் இருக்கிறது பின்னாடி பெண்கள் இருக்குன்னு. இதுல என்ன உரிமை பாதிக்கப்படுதுன்னு கிடையாது. அந்த கடவுள் தான் வணங்க போறோம், அவங்க கடவுள் தான் கேட்க போறாங்க, ஒரே மாதிரி தான் வழிபாடு செய்ய போறோம். முன்பின் இருப்பது என்பது உடல் உடற்கூறு ரீதியாக அது தேவைப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால அதை செஞ்சிருக்கிறோம்.